நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கங்க. நீங்க சமீபத்துல ராஜீவ்காந்தி நினைவகம் கிட்ட நின்னுகிட்டு ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்னு பேசி திரு சீமான் அவர்களுடைய டைலாக் நீங்க பேசியிருக்கீங்க. ஏற்கனவே ராஜீவ்காந்தி விவகாரத்தில் திரு சீமான் அவர்கள் பேசிய கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு, அது பெரிய பரபரப்பாச்சு, அவரை கைது செய்யுங்க அப்படின்லாம் நடவடிக்கைகள் இருந்தது. நீங்க அந்த இடத்துல நின்னுகிட்டு மீண்டும் ஒரு வீடியோ எது வந்தாலும் நாங்க பொதுச்சுருன்ற வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு ஒரு டிக்டாக் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருது? இல்ல, இது வந்து நான் வந்து சீப்பர் முதல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு நான் போயிருந்தேன். போறவன கிடைக்கலப்பேன். அது தனிப்பட்ட முறையில நான் என்னுடைய எடுத்தது. நான் இதுல எந்த விதமான சோசியல் மீடியாவில நான் போடல. என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் வச்சிருந்தேன். அதுவும் ஒரு மணி நேரத்துல நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு நான் ஒரு போனோம் எடுத்தோம், அதோட முடிஞ்சு ஒரு ஏதோ ஒரு வீடியோ எடுக்க நினைச்சோம், எடுத்தோம், அதை டெலிட் பண்ணிட்டாச்சு. அதன் பிறகு அதை எடுத்து சமூக வலைதளங்களை பரப்பியிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து எனக்கு நண்பர்கள் காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களே அழைச்சிருந்த மாதிரி நீங்க இப்ப உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கலத நீ இப்படி பண்ணலாமு கேட்டாங்க. நான் அது இல்ல இல்ல தெரியாம போட்டது, நான் உடனே டெலிட் பண்ணிட்டேன். இது பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிஞ்சு, நான் சாட்டையிலயும் வருத்தம் தெரிஞ்சு நான் வீடியோ வெளியிட்டுட்டேன். அதன் பிறகு திட்டமிட்டு நமக்கு பிடிக்காதவங்க திட்டமிட்டு இதை பரப்புறாங்க. ராஜீவ்காந்தி நினைவிடத்தை அசிங்கப்படுத்தணுமோ, இல்ல ராஜீவ்காந்தியை தனிப்பட்ட முறையில அசிங்கப்படுத்தணுமோ, ராஜீவ்காந்தி அரசியல் மீது எனக்கு 1000 முரண் இருக்கு, நேரடியாக முரண் இருக்கு. எங்களோட ஈழத்துக்கு வந்து அமைதி பயணம் அனுப்பி கொண்டவர் ராஜீவ்காந்தி, கடைசி ஈழப் போற நடத்தினது காங்கிரஸுங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்கு, தனிப்பட்ட கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போய் அசிங்கப்படுத்தும் நோக்கத்தை பண்ண நான் என்னோட தனிப்பட்ட முறையில எடுத்தேன். அது வந்து வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான். இல்ல திட்டமிட்டு நீங்க ராஜீவ்காந்தி நினைவு இடத்துக்கு போன மாதிரி தான் இருக்கு. என்ன இடத்துக்கு எல்லாம் போல, நான் படப்பையில எனக்கு திரும்பும் போதுல கூட்டம், அன்னைக்கு கூட்டத்துக்கு போற வழியில போனா இதுவரைக்கும் ராஜீவ்காந்தி நினைவு நான் போனதே கிடையாது. சரி, நேரம் நிறைய இருந்து போய் போய் பார்த்துட்டு வரலாம், என்ன இருக்குன்னு பாப்போம்னு சொல்லிதான் நாங்க போனோம். போனது நேரம் ரொம்ப இருந்ததுனால சும்மா நாங்க சோசியல் மீடியாவை பாத்துட்டு இருக்கும்போது சரி ஒரு டிக்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம், அவ்வளவுதான். ஓய்வா இருந்ததுனாலமாவே சில இந்து அமைப்புகள் கூட உங்க மேல ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. நீங்க வரம்பு மீறி கூட்டங்கள்ல நீங்க பேசுறதா சில வீடியோக்களை எல்லாம் எடுத்து பரவ விட்டுட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, வரம்பு மீறி எல்லாம் நான் ஒண்ணும் பேச கிடையாது. அதாவது இப்ப நாங்க அவங்க தவறா புரிஞ்சுட்டாங்க. நான் வந்து ஆரிய பிராமணர்கள் தான் நான் பேசுறேன். எத்திராஜா போன்ற ஆரிய பிராமணர்கள் இந்த மண்ணின் வந்து பூரவடி மக்களான இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள் சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க நீங்க உங்களுக்கும் தமிழ்நாடு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நான் கேட்டிருந்தேன் அந்த கேள்வியை. அதுல வந்து இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் நீங்க ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க, அப்ப நாங்க இது மாதிரி வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி உங்க வீட்டு பெண்கள் நாங்க நடுவோட்ல போயிட்டா உங்களுக்கு எப்படி வலிக்கும்ல அப்படிங்கிற தோணியில நான் கேட்டிருந்தேன். உடனே இங்க வந்து பார்ப்பன பெண்கள் அசிங்கப்படுத்தாங்க. பார்ப்பன பெண்கள் நான் எதுக்கு அசிங்கப்படுத்த போறேன்? ஒரு நாள் அதிகாரத்துக்கு நாங்க வந்தா பிராமண பெண்களை நாங்க இதே மாதிரி ரோட்ல உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முழு காணொலியை நீங்க கேளுங்க, 11 செகண்ட் கட் பண்ணி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், சொந்தவரெல்லாம் ஆள போகும்னு சொல்லுவோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே சொல்றோம். நீங்க ஆளும் வாழும் தமிழருக்கே அப்படின்னு நாங்க சொன்னா என்ன ஆகும்? நாங்க ஆளும் உரிமை மட்டும் தமிழர் கேட்கிறோம், நீ தமிழ் இந்து இந்தியா இந்து நாடுன்னு சொல்றீங்க, அது போல நாங்களும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் நடவடிக்கை உட்கார மாதிரி உங்க வீட்டு பெண்களும் உட்காருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் முழுசா முழுக்காணி கேட்டு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பன பெண்கள் சொல்லல, ரோட்ல உட்கார வைப்போம் சொல்லல. அதாவது அந்த மாதிரி நாங்க சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத கடைசி கண்டுபிடி போயிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் பரப்பிட்டாங்க. இல்ல, இந்த ராஜீவ்காந்தி நினைவகத்துல நீங்க பண்ண டிக்டாக் மூலமா இப்ப உங்க மேல புகார் அளிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி விளக்கங்க? உங்களை யாரையாவது தொடர்பு கொண்டாங்களா? உங்களை ஒரு போலீஸ் ஒரு படை ஒண்ணு தேடிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் ஒண்ணு, நான் இப்ப கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன், தஞ்சாவூர்ல கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி யாரும் இது வரைக்கும் என்ன தொடர்பு கொள்ள, காங்கிரஸ் வந்து 2-3 தொடர்பு கொண்டாங்க என்னோட நண்பர்கள். அவங்க பேசினா அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுப்பு காணொலி நான் வருத்தம் தெரிஞ்சு சாட்டை யூடியூப் சேனல்லையும் நான் வருத்தம் தெரிஞ்சு போட்டிருக்கேன். அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. திட்டமிட்டு பண்ணல அப்படின்றீங்க? திட்டமிட்டு நான் பண்ணல. அப்படி ராஜீவ்காந்தியோட நேசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து உண்மையிலே அவங்க மனசு வந்திருந்தா நான் இது ஆதன் மூலியமாவும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இல்ல, சமீபத்துல சீமான் தரப்புல சமூக ஊடகம் பற்றியான ஒரு விவாதம் ஒரு கூட்டங்கள் கூட நடத்துனீங்க. தொடர்ந்து சீமான் விஷயத்துல வந்து இந்த மாதிரி சீமான் தம்பிகளோ எல்லாருமே ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் அளவுக்கு சில செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க நாம் தமிழர் இன்னைக்கு கூட அண்ணன் சீமான் வந்து எனக்கு அழைச்சி வளர்ந்து வருகிற நம்ம ஒரு பிள்ளை வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதை கண்டிக்கதான் செஞ்சாங்க. இதுக்கு அப்படி பண்ணி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் வந்து கண்டிச்சாரு. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்வத்துல ஏதோ பண்ணிடுறோம். ஆனா அவர் வந்து ரொம்ப ரொம்ப எங்களை கட்டுப்படுத்தான் செய்யறாரு. அவருக்கு அவப்பரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம முயல இல்ல. கருத்துக்கள் பேசும்போது அது திட்டமிட்டு பரப்பப்படுது, நம்மள கவனிச்சு கட் பண்ணி பரப்புறாங்க. அதை உங்களுடைய உணர்வை வந்து பிரதிபலிச்சிருக்கேன். உங்களுடைய என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல நான் வந்து ஒரு திட்டமிட்டு எதையும் பண்ணல,
தமிழன்னு சொல்லியிருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொடுக்கறோம். ஆதம் தமிழ் இணைப்பில் வந்து நீங்க வந்து கருத்தை தெரிவித்தமைக்கு நன்றி திரு சாட்டை துறை. நன்றி.